இந்த பதிவில் ராமாயண காவியத்தை சுருக்கமாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ராமாயணம் என்பது ஒரு பழங்கால சமஸ்கிருத காவியமாகும். இது இளவரசர் ராமர் தனது மனைவி சீதையை ராவணனின் பிடியிலிருந்து மீட்பதற்கு அனுமன் படையின் உதவியுடன் தன் தேடலை தொடங்கினார். இந்த காவியத்தின் கதை கிமு 500 முதல் கிமு 100 வரை நடைபெற்றது. இதனை பாரம்பரியமான முறையில் வால்மீகி முனிவர் இயற்றியுள்ளார். ராமரின் தோற்றம். ராமாயணம் 7 கண்டங்களில் 24,000 வசனங்களை உள்ளடக்கிய இந்த காவியத்தில் மிக பழமையான இந்து முனிவரின் போதனைகளும் உள்ளது. பண்டைய இந்தியாவின் மிக முக்கியமான இலக்கிய படைப்புகளில் ஒன்றான இது இந்திய துணைக்கண்டத்திலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் கலை மற்றும் கலாச்சாரத்தில் பெரிதும் இடம்பெற்றுள்ளது. கதையின் பதிப்புகளில் புத்த நியதிகள் மிக ஆரம்ப காலத்திலிருந்தே தோன்றியுள்ளது. ராமரின் கதை இந்தியாவின் மிகச்சிறந்த எழுத்தாளர்களால் கவிதை மற்றும் வியத்தகு பதிப்புகளில் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் கோயில் சுவர்களில் உள்ள கதை சிற்பங்களிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது முற்கால நாடக மரபு பிரதானங்களில் ஒன்றாகும். இது நடன நாடகங்கள், கிராம நாடகங்கள், நிழல் கைப்பாவை நாடகம் மற்றும் வருடாந்திர ராம்லீலா அதாவது ராம நாடகம் ஆகியவற்றில் மீண்டும் இயற்றப்பட்டுள்ளது. ராமர் தனது மனைவியின் மீது வைத்திருந்த பற்றையும் அவரது மனைவியை காப்பாற்றும் முயற்சியில் அவர் எவ்வாறு வெற்றியடைகிறார் என்று கூறும் காவியம் ராமாயணத்தை பொறுத்தவரை கடவுள் விஷ்ணு ராமரின் அவதாரமாக தோன்றினார். மேலும் அவரது மனைவியை மீட்பதற்கான போராட்டம் நீதிமான்களின் இறுதி வெற்றிக்கான ஒரு உருவகமாக மாறியது. ராமாயணத்தின் கதை சுருக்கம். அயோத்தியின் இளவரசரான ராமர் அழகான இளவரசி சீதாவை மணந்தார். அதன் பிறகு ராமருடன் சேர்ந்து அவரது மனைவி மற்றும் சகோதரர் லக்ஷ்மணனும் 14 ஆண்டுகள் தனது மாற்றாந்தாய் சதி திட்டத்தினால் நாடு கடத்தப்பட்டார்கள். அவர்கள் ஒரு காட்டில் தங்கியிருக்கும்போது சீதை ராவணனால் கடத்தப்பட்டாள். ராமர் குரங்குகளின் படையுடன் சீதையை தேடி வந்தார். அப்போது சீதை இலங்கையில் இருக்கிறாள் என்று தெரிய வந்தது. ராமர் தனது படையுடன் சென்று ராவணனை கொன்று சீதையை காப்பாற்றினார். சீதை தனது கற்பை நிரூபிக்க தீயில் இறங்கினார். அவள் உண்மையானவள் என்பதால் நெருப்பு அவளை ஒன்றும் செய்யவில்லை. அதன் பிறகு ராமரின் நீதியான ஆட்சி அந்த நாட்டிற்கு பொற்காலத்தை ஏற்படுத்தி தந்தது. ராமாயணத்தின் கதாபாத்திரங்கள். ராமர். விஷ்ணுவின் அவதாரமான ராமரே இக்காவியத்தின் நாயகன். அயோத்தி மன்னரான தசரதனின் மூத்த மகன் இவர். இவர் ஒரு நல்லொழுக்கமான இளவரசன் மற்றும் மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்டவர். அவரது மாற்றாந்தாய் கைகேயியின் சதி திட்டத்தால் அவர் அயோத்தியிலிருந்து நாடு கடத்தப்பட்டார். சீதை ராமரின் மனைவி மற்றும் மிதிலை மன்னர் ஜனகாவின் மகளும் ஆவாள். சீதை என்றாலே பெண்ணின் தூய்மை மற்றும் நல்லொழுக்கத்தின் அடையாளமாகும். லட்சுமணன். லட்சுமணன் ராமரின் தம்பி. ராமருக்கு முற்றிலும் விசுவாசமாக இருக்கும் இவர் அயோத்தியிலிருந்து நாடு கடத்தப்படும் போது ராமர் மற்றும் சீதையுடன் சேர்ந்து இவரும் வெளியேறினார். ராவணன். ராவணன் இலங்கையின் மன்னர் ஆவார். இவருக்கு 10 தலைகள் மற்றும் 20 கரங்கள் உண்டு. 10,000 ஆண்டுகளாக கடுமையான தவம் செய்த பின் தெய்வங்கள், பேய்கள் மற்றும் பூதங்கள் இவை எதாலும் நம்மை கொல்ல முடியாது என்று அவர் பிரம்மரிடமிருந்து ஒரு வரத்தை பெற்றார். பிரம்மாவிடமிருந்து தனது வெகுமதியை பெற்ற பிறகு ராவணன் பூமிக்கு சில தொல்லைகளை கொடுக்க தொடங்கினார். முனிவர்களின் நற்செயல்களை தொந்தரவு செய்யும் வகையில் சில செயல்களை செய்து வந்தார். முனிவர்கள் பகவான் விஷ்ணுவிடம் முறையிட்டனர். ஆகையால் விஷ்ணு மனித அவதாரம் எடுத்து ராவணனை கொன்றார். விஷ்ணுவின் இந்த மனித அவதார காவியம்தான் ராமாயணம். ராமரின் குடும்பம். தசரத மன்னன். தசரதர் ராமரின் தந்தை மற்றும் அயோத்தியின் மன்னர் ஆவார். கௌசல்யா. கௌசல்யா ராமரின் தாய் மற்றும் தசரதரின் முதல் மனைவி ஆவாள். கைகேயி. கைகேயி தசரதனின் இன்னொரு மனைவியும் ராமரின் மாற்றாந்தாய் ஆவாள். இவள் ராமரை வனப்பகுதிக்கு வெளியேற்ற வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக தனது மகன் பரதனுக்கு ராஜ்யம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தாள். பரதன். பரதன் தசரத மன்னன் மற்றும் கைகேயியின் மகன் ஆவான். அவரது தாயார் கைகேயி ராமரை நாடு கடத்துமாறு கட்டாயப்படுத்தியதில் தசரதன் உடைந்த மனதுடன் இறந்துவிட்டார். இதனால் பரதன் சிம்மாசனத்தை ஏற்க மறுத்துவிட்டார். மேலும் ராமரை தேடி சென்று விட்டார். ராமர் வனவாசம் முடித்து திரும்பி வரும் வரை அவரது காலணியை சிம்மாசனத்தில் வைத்து அவரை மன்னர் என்று பூஜித்து வந்தார். சுமித்ரை.
சுமித்ரை தசரத மன்னனின் மனைவியும் லட்சுமணன் மற்றும் சத்ருதன் ஆகிய இரட்டையர்களின் தாயும் ஆவாள். ஹனுமான் ராவணனை தோற்கடித்து சீதையை மீட்கும் முயற்சியில் ராமருக்கு உதவி செய்யும் புத்திசாலி மற்றும் வளமான குரங்கு ஹனுமான். சுக்ரீவன் குரங்கு ராஜ்யத்தின் ஆட்சியாளர். அவரது சிம்மாசனம் அவரது சகோதரர் வாலியால் பறிக்கப்பட்டது. ஆனால் சீதாவை கண்டுபிடிக்க சுக்ரீவன் ராமருக்கு உதவியாக இருந்ததால் அதற்கு ஈடாக வாலியை தோற்கடித்து சுக்ரீவனுக்கு அவரது ஆட்சியை திரும்பப் பெற உதவினார். இந்திய கலாச்சாரத்தின் முக்கிய பங்கு. இக்காவியத்தின் கவிதை நிலை மற்றும் அற்புதமான கதை தொகுப்பு என்பது இந்தியாவின் மிகச்சிறந்த எழுத்தாளர்களில் சிலரால் சமஸ்கிருத மற்றும் பிற மொழிகளில் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. நீதிமன்ற நாடகம், நடன நாடகம் மற்றும் நிழல் கைப்பாவை திரையரங்குகள் போன்ற பல்வேறு நாடக மரபுகளின் இக்காவியம் அரங்கேற்றப்படுகிறது. வட இந்தியாவில் ஆண்டுதோறும் ராம சீதை திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியாவில் மிக பிரபலமான தொலைக்காட்சி தொடராக ராமாயணம் 1987-88 ஒளிபரப்பப்பட்டது. உலகில் 100 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களால் பார்க்கப்பட்ட ஒரே தொடர் ராமாயணம். இந்தியா டுடே பத்திரிகையில் இந்த சீரியலை நிறுத்தினால் மக்களின் மனநிலை என்னவாகும் என்று கூட ஒரு விமர்சனம் வந்திருந்தது. இதனை அடுத்து ஜனவரி 2008 ராமாயணம் தொடர் தொலைக்காட்சியில் ஒரு புது அத்தியாயமாக ஒளிபரப்பப்பட்டது. ராமாயணம் கதை ஓவியம். ராமர் சூரியனிலிருந்து வந்த ஒரு அரச இனத்தைச் சேர்ந்தவர். சூரிய வம்சத்தின் ராஜபுத் குலத்தின் மேவார் மற்றும் உதய்பூரின் ஆட்சியாளர்கள் ராமரை தங்கள் மூதாதையர் என்று கூறி ராமாயணத்தை ஒரு குடும்ப வரலாற்றின் ஒன்றாக மாற்றினார்கள். மேவாரின் ராணா ஜகத்சிங் நியமித்த ராமாயண கையெழுத்து பிரதிகள் 17ஆம் நூற்றாண்டின் இந்திய ஓவியத்தின் மிக முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும். மற்ற ராமாயண கையெழுத்து பிரதிகளைப் போல் அல்லாமல் தனித்தனி ஓவியங்களாக பல்வேறு தொகுப்புகளாக கூறப்பட்டிருந்தது. இத்திட்டத்தின் கீழ் 400க்கும் மேற்பட்ட ஓவியங்களில் இந்த ராமாயணம் கதை கூறப்பட்டிருந்தது. ராமாயண முதல் புத்தகம். ராமாயணத்தின் 7 புத்தகங்கள் மேவார் ஓவியத்தின் 3 வெவ்வேறு பாணியில் விளக்கப்பட்டுள்ளன. இதில் 17ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய மேவார் கலைஞரான ஷாகிப் தின் எழுதிய 2 புத்தகங்களும் அடங்கும். 7 புத்தகங்களில் 4 மற்றும் 5 ஒரு பகுதி பிரிட்டிஷ் நூலகத்தில் உள்ளன. மீதமுள்ள 2 புத்தகங்கள் இன்னும் இந்தியாவில் இருக்கிறது. பிரிட்டிஷ் நூலகத்தின் 4 தொகுதிகளை மேவாரின் ராணா பீம்சிங் ராஜபுத்திரர்களின் வரலாற்று ஆசிரியர் கர்னல் ஜேம்ஸ் டோட் என்பவருக்கு வழங்கினார். அது மட்டுமின்றி 1712 தேதியிட்ட ராமாயணத்தின் முதல் புத்தகத்தின் தனி கையெழுத்து பிரதியையும் டோட் கொடுத்தார். இவை அனைத்தும் 1844 பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தால் கையகப்படுத்தப்பட்டு அங்கிருந்து பிரிட்டிஷ் நூலகத்திற்கு வந்தடைந்தது. இந்த பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.